ஆடு. ஓகே ஷோக்ல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வருண், நம்ம என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டே செய்தி சொல்ல போறோமா? நின்று கூட சொல்லலாமா? நின்னே சொல்லுவோம். பாக்குறவங்க பாவம் இல்லை, பாக்குறவங்க பாவம். எதுக்காக நாங்கள் டான்ஸ் ஆடுறோங்கிற செய்தி வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி மேகாலயா பஞ்சாயத்துக்கு போவோம். ஆமாம், மேகாலயாவில் வந்து பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது 24ஆம் தேதி. அதில் வந்து அந்த சங்மா ஸ்டேடியம் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அது கட்டி திறந்து வச்சாங்க. அந்த ஸ்டேடியமில் வந்து அவர் பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க மாநில பாஜக தரப்புலேருந்து. ஆனால் மாநில அரசு அங்கே தேசிய மக்கள் கட்சி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இல்லை, பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது அங்கே, ஏன்னா அது இன்னும் வேலையே முடியலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால வேற ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பிரதமர் மோடி. ஓகே, இந்த இடம் பிஜேபியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு அவங்க பயப்படுறாங்க, அதனால தான் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்போயோ போன டிசம்பர்லேயே வந்து முதல்வர் திறந்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேசிய மக்கள் கட்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சுது. பிஜேபி அவங்களோட கூட்டணி அமைச்சு 2018 ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்ம கட்சியை இவர் இது பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சங்மா என்ன பண்ணிட்டாரு, இல்லை இல்லை நான் இந்த வாட்டி உங்களோட கூட்டணி கிடையாது, நாங்கள் தனிச்சே போட்டிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ வேற எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கேட்டுக்கணும், மேகாலயா என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப பிஜேபியோட கூட்டணி இருக்கிற ஒரே கோஷ்டி யாருன்னா நம்ம அதிமுக கோஷ்டி மட்டும்தான். பெரிய கோஷ்டினா இவங்கதான். மொத்த எல்லாருமே கண்டுகிட்டாங்க, அப்பா நம்ம கிட்ட வந்துகிட்டு நம்ம கிட்ட எல்லாம் புடுங்க பாக்குறாங்கப்பான்னு வந்து உஷார் ஆகிட்டாங்க. ஏன் கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னா, இப்பதான் குஜராத்ல அவருடைய பேர்லயே ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியம் திறந்து வச்சிருந்தாருல்ல, இவரு வந்து பாத்திருப்பாரு இந்த ஸ்டேடியம் நம்ம பேர் வச்சுட்டா என்ன. ஆமா, பிஏ சங்மான்றதுக்கு பதிலாக பிரதமர் நரேந்திர மோடினு வச்சிருவாரோன்ட்டு பயந்துட்டாங்க போல. ஆமா, மேகாலயால அப்படி ஒரு பஞ்சாயத்துனா சத்தீஸ்கர்ல வேற விதமான பஞ்சாயத்து. டான்ஸ் நீங்க என்ன மறக்கல? டான்ஸ் முன்ன இருக்கா? ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். சத்தீஸ்கர்ல என்னன்னா, பிப்ரவரி 24, 25, 26ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு நடக்க போகுது. காங்கிரஸ் கட்சியோட முக்கிய பிரதிநிதிகள்லாம் அதில் கலந்துக்க போறாங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அமலாக்கத்துறை வந்து காங்கிரஸ் கட்சிகளுடைய எம்எல்ஏ பொருளாளர் வீட்டெலாம் ரைடு போயிருக்காங்க, நிலக்கரி ஊழல் தொடர்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் ராம்கோபால், அதே மாதிரி எம்எல்ஏ தேவேந்திர யாதவ் வீட்டில் ஒரு 12 பேர் எல்லாமே முக்கியமான பிரதிநிதிகளாம் இந்த மாநாடு தொடர்பாக முக்கியமான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களாம். கரெக்டாக அவங்க வீட்டை பார்த்து ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முதல்வர் சொல்கிறாரு. பூபேஷ் பாகல் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. இப்போ நாங்கள் வந்து மாநாடு போகிறோம், யாத்திரை மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதானி விவகாரம், பிபிசி விவகாரம், பிசிசிஐ விவகாரம், ஏகப்பட்ட விவகாரத்தை திசை திருப்பறதுக்காக இப்படி வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு இறுதியில் வேற சத்தீஸ்கரில் வந்து தேர்தல் வேற நடக்க போகுது. இதெல்லாம் வச்சு தான் எங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கா, நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் போவோம். உலகமே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ முடியும் அப்படின்னா, ஏன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி 2022 வந்து தொடங்கினது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகுது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து போலாந்துக்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் போகிறாருன்னா சொல்லியிருந்தாங்க. வெள்ளை மாளிகை வந்து நீங்கள் உக்ரைனுக்கு போகலான்னு கேட்டப்ப மறுத்துருந்தாங்க. ஆமாம், வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் கமுக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஜோ பைடன் போலாந்து தலைநகரத்துக்கு வந்தவர், அங்கிருந்து 10 மணி நேரம் ரயில் பயணமாக கீவுக்கு போயிருக்காரு. ஆமாம், போலாந்து அந்த வார்சா, அந்த தலைநகர் வார்சாலேருந்து கீவ் வரையும் ரயிலில் வந்து 10 மணி நேரம் போயிருக்காரு. ஆனால் நேற்று சொல்லும் போது அவர் எங்களுக்கே தெரியாமல் போயிட்டாருங்கிற மாதிரி தான் வெள்ளை மாளிகையிலேருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. போலாந்துக்கு போகிறதா தான் இருந்தது, திடீர் பயணமாக வந்து அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து திட்டமிட்டிருக்காங்களாம். ஆனால் இறுதி முடிவு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. வெள்ளை மாளிகையிலேருந்து இதெல்லாமே அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க, 10 மணி நேரம் வந்து ரயிலில் தான் போயிருக்காரு அப்படின்ட்டு. ரஷ்யா கூட இதை பற்றி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களாம், அவர் வந்து உக்ரைனுக்கு போகிறாரு, பைடன் வந்து உக்ரைனுக்கு போகிறாருன்னு. அங்கே போனவர் வந்து நாங்கள் வந்து துணை நிற்போம் உக்ரைனோட, அதை காட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோங்கிற மாதிரி பேசியிருந்தார். அப்புறம் இந்த போர் ஆரம்பித்தப்போ ரஷ்யா வந்து என்ன நினச்சாங்கன்னா, உக்ரைன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, மேற்குலக நாடுகள்லாம் வந்து ஒன்றிணைய மாட்டாங்க, பிரிஞ்சு தான் இருப்பாங்க, இப்படிலாம் வந்து அவர் நினச்சிட்டு இருந்தார் புதின். ஆனால் நாங்கள் இது அன்னைக்கு பொய்யாக்கி காட்டியிருக்கோங்கிற மாதிரி பைடன் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதை தாண்டி என்னென்னா, 4100 கோடிக்கு இராணுவ தளவாடங்களும் கொடுக்கப்படுங்கிறத சொல்லியிருக்காரு. 5 மணி நேரம் அந்த கியூவில் இருந்திருக்காரு ஜோ பைடன். அதற்கு பிறகு திருப்பியும் ரயில் பயணம் மூலமாக கிளம்பி போலாந்துக்கு வந்திருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு சொல்லியிருக்காரு,
எங்களுடைய முழு ஆதரவு உக்ரைனுக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப ராணுவ தளவாடங்கள் கொடுத்தது மூலமாக இன்னும் இந்த போர் முடிவுக்கு வராதுங்கிறது தெரியுது. முடிவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல அமெரிக்கா. இந்த போர் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தாதான் நமக்கு ஆயுத வியாபாரம் வந்து நல்லா நடக்குங்கிற எண்ணத்துலதான் இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து சீக்கிரம் முடியணும் அந்த போர், அப்பதான் உலக நாடுகளுக்கு வந்து நல்லது. உக்ரைன் ரஷ்யா அந்த போர் உலகம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி கர்நாடகாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் நடக்கிற சண்டையை ஒட்டுமொத்த கர்நாடகாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், ரெண்டு பேரும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்கள்லேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரூபா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரோகிணி சிந்தூரி, இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரூபா வந்து நமக்கு முன்னாடியே பரிச்சயமானவங்க தான். ஏன்னா சசிகலா அங்கே சிறையில் இருந்தப்ப, கர்நாடக சிறையில் இருந்தப்ப சலுகைகள்லாம் கொடுத்தாங்களே ஷாப்பிங் போகிறதுக்கு, அதுக்கு இவங்க தான் காரணங்கிறது குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அதனால அவங்க நமக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க. இந்த ரோகிணி சிந்தூரி அப்படிங்கிறவங்களோட சில ப்ரைவேட் ஃபோட்டோஸை சில பேருக்கு வந்து ரூபா வந்து அனுப்புனதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பல குற்றச்சாட்டுகளையும் வந்து ரூபா வந்து அந்த ரோகிணி ஐஏஎஸ்க்கு எதிராக வச்சுருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க 2021 உலகமே கொரோனாவில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, ஆனால் இவங்க இருந்த வீட்டில் வந்து நீச்சல் குளம்லாம் கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை பற்றி எம்எல்ஏக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏக்கும் இவங்களுக்கும் சண்டையெல்லாம் வந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எம்எல்ஏ வந்து அமைதியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மேலே அரசியல்வாதிகளோட டீலிங் வச்சுருக்காங்கன்ட்டு பல குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் வந்து ரூபா போட்டிருந்தாங்க. ஆமாம், இந்த ரூபா இருக்காங்கல்ல 20 40 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டவங்க. இப்போ என்ன, இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டை வந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் போய் இது கர்நாடகா அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு ரெண்டு பேர்ட்டையும் பேசியிருக்காரு, விசாரணை நடத்தியிருக்காரு. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் வந்து பிரஸ் சந்திச்சு பேச அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆமாம், இப்படிதான் வந்து ரெண்டு பேரும் ஒரு வார் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம், கர்நாடகா ஆல்ரெடி பல பிரச்சனை இருக்கு, இப்போ பிஜேபி ஏதாவது ஆட்சி தக்க வைக்கணுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த இதை ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே ரூபாவா சிந்தூரியா, இது வேற நிறைய ஆர்மிலாம் சேர்ந்துட்டாங்க. அப்போ ரூபா பக்கமோ சிந்தூரி பக்கமோ ரோகிணி ஆர்மி ரூபா ஆர்மின்னு பிரிஞ்சுட்டாங்களா, ரெண்டு தரப்பு சண்டை போட்டு இருக்காங்களா பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு. நம்ம அந்த நடனம் ஆடணும்ல, ஆமா அந்த செய்தி வந்துச்சு இப்போ. ஆமா, நடனம் ஆடணும்னா, ஆனா அவர் நம்மளோட நல்லா ஆடினார்ல, நம்மளோட சூப்பராகவே ஆடினாரு. யாருன்னா வேலுமணி. முதல்ல அந்த வீடியோ பாத்துருங்க. வாக்கு சேகரிக்கிறாரு செல்லூர் ராஜ் இருக்காருல்ல, திண்ணி பிரச்சாரத்துல போறப்ப ஒரு வீட்டுல வந்து போர்டு இருந்திருக்கு, கரும்பலகை இருந்திருக்கு. உடனே பாருங்க திமுக விலைவாசி உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு கரும்பலகையில எழுதியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எனக்கே உதிச்ச ஐடியா, இந்த மாதிரி பல ஸ்டாக் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிருக்காரு மனுஷன். அப்படியா, இல்ல அவர் முன்னாடியே போர்டு வச்சிருந்தாங்களா, இல்ல இவர் வரப்போறதுனால கொண்டு போய் வச்சுட்டாங்களா தெரியல, அங்க இருந்து அசல்ட்டா பண்ணிருக்காரு. என்னென்னமோ பண்றாங்கல்ல, சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புமே, திமுக கூட்டணியிலையும் பண்றாங்க. சூப்பரா பண்றீங்க மேன் அப்படின்னு தான் இருக்கு. நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி பழைய செங்கல் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு செங்கல் இதுதான் கிளம்பிட்டாரு. நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு. முக்கியமா என்னன்னா, திமுக தொடர்ந்து இந்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களான்னு கேட்டுக்கிறாங்க. என்ன வாக்குறுதினா, பெண்களுக்கு உரிமை தொகையா 1000 கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்களே கொடுத்தீங்களா அப்படின்னு கீழே தொடர்ந்து எழுப்பப்படுது. இப்ப உதயநிதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல இன்னும் 5 நான் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்காரு. இது பிப்ரவரி மாசம் புடிச்சதுன்னு வச்சுக்கலாம், இன்னும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை முடிஞ்ச உடனே நம்ம ஆகஸ்ட் 1 கேட்கணும், அதுக்குள்ள நிதி வந்துருமா தெரியல. அப்படியே வாக்குறுதி கொடுத்துருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல கொடுத்துருக்காரு, பார்ப்போம் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு பாத்தீங்களா, அந்த மீசையை வச்சு தொடர்ச்சியா போயிட்டேதான் இருக்கு, ஒரு விவாதம் மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. எடப்பாடியோட மீசை வந்து அந்த தலைமைச் செயலகத்துல ரைடு நடந்துச்சு, அப்ப வந்து ஜிப்பு மாதிரி தான் பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த 13 உயிர்கள் தூத்துக்குடியில வந்து அவங்க உயிர்களை நெரிக்கிற ஒரு கயரா தான் பயன்பட்டுச்சு அப்படின்னு வந்து கடுமையா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஷேவிங் பண்ணாம விட்டா எல்லாருக்கும் மீசை வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படியா, எல்லாருக்கும் வளரும் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து எடப்பாடியை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. மீசை பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த பணப்பட்டுப்படவும் பெரிய பிரச்சனை தான். அங்க இப்ப தேமுதிகவுடைய வேட்பாளர் தேர்தல் ஆணையருக்கு புகார் கொடுத்துருக்காரு, நிறைய பணப்பட்டுப்பாடா நடக்குது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் எல்லாம் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்துருக்காரு. அவங்க பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழனிசாமி வந்தா
அவரை வந்து யாராவது நல்லவர்னு சொல்லுவாங்களா, ஆனா கேப்டன் வந்தா நல்லவர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்களுக்கே வரல பாருங்க, என்ன நான் வந்தா நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு அன்னியார் வந்து அப்படி சொல்லல பாருங்க. வராது இல்ல, ஆனா கேப்டன் தான் மரியாதை வரும், நல்ல மனுஷன் தான் கேப்டன். ஆமா, ஈரோடு கிழக்குல தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க அந்த தொகுதி உதயமானப்ப. அதே மாதிரி அண்ணாமலை அவரும் செங்கலை தூக்கிட்டாரு. அவரும் செங்கலை தூக்கிட்டு இந்த செங்கலை வந்து நான் பார்சல் அனுப்ப போறேன் உதயநிதிக்கு. இது என்ன செங்கல்னா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்தது இல்லை 2016-21, அப்போ வந்து 11 மருத்துவம் கல்லூரிகளை வந்து மோடி வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அதுக்கு வந்து நாங்கள் 100,000+ அதிகமான செங்கலை வந்து அனுப்பிச்சிருந்தோம், இதெல்லாம் பத்தி உதயநிதி பேச மாட்டாரு, அதனால இதை பார்சல் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முதல்ல செங்கல் எடுத்துட்டாங்க, இந்த செங்கல் எடுக்கிறப்ப செங்கல் செய்யும்னு ஒரு படத்துல ஒருத்தர் வந்தா. ஆமா, அதெல்லாம் ஞாபகம், பிரகாஷுடைய படத்துல செங்கல் மீசை இதை வச்சுதான் பிரச்சாரமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி யாராவது ஒரு வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் செங்கல் கேட்டிருந்தாலும் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவருக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க, என்ன எல்லாரும் கட்டுறாங்க நம்ம போடுவோம்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் நாம் தமிழரோட அந்த பொதுக்கூட்டம் வந்து ரத்தா இருக்கு. என்னன்னா அங்க வந்து வாக்கு சேகரிக்க போற இடத்துல எல்லாம் அருந்ததிய சமூக மக்கள் வந்து தொடர்ச்சியா இவங்களுக்கு எதிராக நீங்க வரக்கூடாது அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்களா. நேற்று பொதுக்கூட்டமே கிட்டத்தட்ட ரத்து பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா அதுக்கு நாம் தமிழர்ல கேட்கும்போது வேற மாதிரி விஷயம் சொல்றாங்க. மேனகா நவநீதன் இருக்காங்கல்ல அந்த வேட்பாளர், அவங்களோட உறவினர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தவறிட்டாரு, அந்த துக்கம் விசாரிக்க தான் வந்து அண்ணன் போறாரு, அதனாலதான் வந்து ரத்து பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அது இன்னைக்கும் போய்க்கலாம், நாளைக்கும் போய்க்கலாம், ஏன் அது கரெக்டா அன்னைக்கு தான் இது பண்றீங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா சீமான் வந்து திமுக வருத்திட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி பேர் எங்கேயும் சொல்லவே இல்லை. அவர் வந்து அங்கிருந்த தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாரு, தென்னரசு பேரெல்லாம் சொன்னாரு, எடப்பாடியை பர்போஸாவே தவிர்த்திருக்காருங்கிறது தெரியுது. என்ன ரீசன்னா அண்ட் எடப்பாடி சொல்லியிருந்தாரு அண்ணாமலை கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, கோபம் இருக்கு போல இருக்கு. அண்ணாமலை பழி வாங்கிட்டாரா, பேர் சொல்லாம பேர் சொல்லாம பழி வாங்கிட்டாரு. நேற்று பிரச்சாரத்தை முடிச்சவரு செங்கல்லாம் பார்சல் பண்ணிட்டு போறேன் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜின்னு அது உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆமா, அங்கிருந்து வந்து 100 சொல்லியிருந்தாரு இவரு அண்ணாமலை, குக்கர் எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்கட, அதுக்கு சொல்றாரு இந்த குக்கர்ல நீங்க சமையல் செஞ்சீங்கன்னா குக்கர் ஒடிச்சிடும் பாத்துக்கோங்க, அது சாராய அமைச்சர் கொடுத்த குக்கர் அப்படின்ட்டு இருக்கு. 300 தான் அந்த குக்கர், அதுல எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அங்கிருந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பி சென்னை வந்திருக்காரு. நீங்க நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கிருஷ்ணகிரியை சேர்ந்த ராணுவ வீரர் பிரபு வந்து கொல்லப்பட்டதுனால அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பிஜேபிக்காரங்க பேரணி போகிறாங்க, உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்கன்ட்டு சிம்சங்கில் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க பிஜேபிக்காரங்க. அதில் லெப்டினன்ட் கர்னல் பாண்டியனுங்கிறவர் சர்ச்சை வகையில் பேசினது சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டு இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இராணுவ வீரர்களே இங்கே வந்து கொல்லப்படுறாங்க, இங்கே இருக்கிற எனக்கும் சரி இங்கே இருக்கிற நிறையா இராணுவ வீரர்களுக்கும் சரி எல்லாருக்குமே குண்டும் தயாரிக்க தெரியும், துப்பாக்கிலையும் சுட தெரியும், சட்ட ஒழுங்கை வந்து காப்பாத்திக்கோங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டம் பண்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. ஆமா, போராட்டமே வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிருச்சுதான், ஆனா இவர் வந்து நானே சட்ட ஒழுங்கை கெடுத்துருவேங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசினது வந்து பெரிய சர்ச்சையா இருக்கு. நம்ம அண்ணாமலை உட்காந்து கேட்டுட்டுதான் இருந்தாரு. கேட்டுட்டு தான் இருந்தாரு. முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் நாங்க என்ன வேணா பண்ணுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் பேசினது வந்து இப்ப திமுக வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையம் தொடங்கி இன்றோடு 6 சமூக வலைதளத்துல வந்த கமல்ஹாசன், ஆக்சுவலி கமல்ஹாசன் கூட ட்விட்டர்ல அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. 6 தொடக்கம் அங்கே, அதையும் அங்கதான் சொல்லி வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காரு. அதேதான், துடிப்பது புஜம் ஜெயிப்பது நிஜம் விக்ரம் அப்படிங்கிற மோட்ல வந்து ட்விட் போட்டிருந்தாரு மனுஷன். ஆமா, விக்ரம்லதான் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு அந்த மக்கள் நீதி மையத்தோட. விக்ரமா மெயினான ஒரு மேட்டர் விட்டு பிக் பாஸ் 5 சீசன் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு இல்லையா மனுஷன். ஆமா, பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து வரும்போது என்ன சொன்னாரு, திமுக அதிமுகவுக்கு மாற்றுதான் நாங்கள் அப்படின்ட்டு வந்தாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு மனுஷன், என்னமா பண்ணாரு, சரி கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சி இல்லைன்னு சொல்லி சாமாகாவோட எல்லாம் கூட்டணி வச்சாரு. இப்ப அடுத்த தேர்தல் தெரிஞ்சிருச்சு, சாமாக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, திமுகதான் லாக்கி சரத்குமார் நம்ம இந்த சைடு கிளம்பிடுவோம்ட்டு வந்து கிளம்பி ரூட் எடுத்துட்டாரு திமுக சைடு. அதான் சொல்லிட்டாரு, ஆபத்து இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. கேஸ் எல்லாம் மேல இருக்க மாதிரி எழுதி கூட்டணிக்கு ட்ரை பண்றாரு. ஓ, அங்க எழுதி ட்ரை பண்றாரு. ஆனா ஆறாமன் எடுத்து வச்சிருக்காருல்ல, நம்ம மக்கள்கிட்ட நம்ம கேட்போம், நம்ம நண்பர்கள்ட்ட கேட்போம், கமல்ஹாசனுடைய அந்த அரசியல் செயல்பாடு எப்படி இருந்துன்னு நீங்க நினைக்கிறீங்க, 100 எவ்வளவு மார்க் போடுவீங்க அப்படிங்கிறத கருத்துரை பதிவில் சொல்லுங்க, நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல,
இந்த ரவுடிகளுக்கெல்லாம் பயம் வர மாதிரி தமிழக காவல்துறை ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், என்னென்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நகை திருட்டு சம்பவம் திருச்சியில் ஒன்று நடந்திருக்கு. துரை சோமசுந்தரம்னு ரெண்டு பேரை வந்து சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதில் நகை இருக்க இடத்த காட்டுறோங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஜீப்பில் போகும்போது இது வந்து காவல்துறை சொன்ன தகவல்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீப்பில் போகும்போது இந்த துரை ஆமாம் இங்கே வந்து டிரைவரை வந்து பிடிச்சிட்டாங்க, அதனால ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுலேருந்து இறங்கி தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுவும் வந்து அங்கேருந்து அருவாலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் பண்ணி அதை வாகனத்தில் வச்சுருந்தாங்களாம். அதை எடுத்துட்டு ஓடும்போது இவங்க வந்து வான் நோக்கி சுட்டாங்களாம், நிற்கலையாம். இதுக்கிடையில் வந்து மூணு காவலர்கள் பிடிக்க முயற்சி செஞ்சவங்கள வேற வெட்டிட்டாங்களாம். அந்த மூணு பேரை வெட்டிட்டதுனால முழங்கால கீழே சுட்டு பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது கோவை குன்னூர் கோவையில் நடந்த அந்த கொலை சம்பவம் இருக்குல்ல, அதில் கூட இதே மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. குன்னூர்லேருந்து கூட்டிகிட்டு வர வழியில் வந்து இறங்கி ஓடினாங்க. ஆனால் அங்கே ஒன்று சொல்லியிருந்தாங்க, எனக்கு இப்போயுமே அது டவுட்டாக தான் இருக்குது. ஓடுற வழியில் ஒரு முட்புதற்குள்ளே அருவாள் இருந்துச்சான், அது எப்படி அங்கே குன்னூர்லேருந்து வர வழியில் அந்த முட்புறவுக்குள்ளே யார் அருவாள் வச்சிருப்பா? அது ஸ்கிரிப்டில் எழுதுறப்ப மிஸ் ஆயிடுச்சு போல் ஆச்சிக்கு. அதனால் ஆனால் எங்கே அருவாள் வைக்கலாம், ஜீப்பில் வச்சு ஜீப்லேருந்து எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, அது ஸ்க்ரீன் பே நம்ம இமேஜையே பாதிப்புறோம். வேற அருவா கடையில போய் அருவா வாங்கிட்டு நல்லா இருக்காது, அதனால புதர்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கதை தான், அதே கதை தான், அதுல அருவாள் மட்டும் வந்து அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணது அந்த ஜீப்லயே இருந்திருக்கு. அதை எதிர்த்து எடுத்து அவங்க வெட்ட முயற்சி பண்ணதுனால சுட்டு பிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பயம் காட்டணும், தொடர்ச்சியா வந்து நடந்துட்டே இருக்கு இது மாதிரி சம்பவங்கள்ங்கிறதுக்காக தான் காவல்துறை இப்படி பண்ணதா சொல்லப்படுது. பட் துப்பாக்கி சுடுங்கிறது கொஞ்சம் வந்து ஓவராக தான் தெரியுது. ஆமாம், பட் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை சட்ட ஒழுங்காக சிறப்பாக கையாளுறாங்களோ இல்லையோ தெரியல, பட் ஆனால் சிறந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்கிறது இந்த ரெண்டு துப்பாக்கி சூடு சம்பவமாக தெரியுது. ஓகே, இந்த மெரினாவில் வந்து பேனா சின்ன வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு கருத்து கேட்பு நடத்துனாங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. 22 பேர் ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தாங்களாம், 12 பேர் எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்களாம். அதை வந்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் 81 கோடியில் கட்ட போறாங்கன்னு அர்த்தம். 81 கோடி பணத்தை கடல்ல போட போறாங்க, ஐ மீன் வந்து பேனா கட்டுறதுக்காக போட போறாங்களாம். ஆமா, அதுதான் இதுல இருந்து தெரிய வருது. இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்க திறமையெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்க, ஆனா வந்து மத்திய அரசு அதாவது மோடிஜி நேருஜி இல்லை மோடிஜி அமித்ஷாஜி அவங்கெல்லாம் வந்து எங்கள் திறமையை கண்டுபிடிச்சி எங்களுக்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, புலம்பியிருக்காங்க. நீங்கள் தான் கண்டுக்க முடியும் அந்த திறமை அப்படிங்கிறதான் தெரியல. மூணு தேர்தலில் திறமையா தோத்தேன் பாருங்க, அதுதான் அப்படின்னு சொல்லி அதுதான் திறமை. சிபிராதாகிருஷ்ணன் இதுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார், இவ்வளோ தேர்தல் தொடர்ந்து தோத்துறதுனால அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார். இலகணேசன் இதுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார். நிறைய பேர் தோக்குறதா ரெடியா இருக்காங்க வரிசையா. ஆமா, தோக்குறதுக்கு தான் அவ்வளவு ஆசைப்படுறாங்களாம் பிஜேபியில. அதேதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கா. ஆமா, ரூபோ சங்கர் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகர். அவர் வீட்டுல ஒரு கிளி வளர்த்திருக்காரு, அது வெளியே தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த சினிமா நடிகர் நடிகைகள் சின்னத்திரை நடிகர் நடிகைகள்லாம் வந்து இப்போ ஹோம் டூர்னு ஒன்று போட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய சோஃபா இருக்கு, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேர் இருக்கு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரிட்ஜ் டூர்லாம் போட்டாங்க. சரி சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி நிறையா டூர்லாம் இருக்குது. அந்த மாதிரி டூர் போட்டப்ப தான் ரோபோசங்கர் வீட்டில் ஒரு கிளி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த கிளி கிஃப்டாக வாங்கின கிளியான் ரோபோசங்கர் வீட்டில் அப்படிதான் சொல்லியிருக்காரு, அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு வனத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிளியை பறிமுதல் பண்ணி கிண்டி அந்த சிறுவர் பூங்கா கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2.5 லட்சம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. ஆமாம், ஒரு வீடியோ 2.5 லட்சம் ரூபா வந்து 4 வருஷம் வளர்த்ததா சொல்கிறாங்க. 4 வருஷம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது, ஒரு வீடியோ வைரல் ஆனதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த வெளிநாட்டு ரக கிளியை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் கொடுத்த விளக்கத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்றபடி இல்லை அப்படின்னு சொல்லி அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால யாராவது கிளி வளர்த்தீங்கன்னா உற்சாக இருந்துக்கோங்க. நடிகர் நடிகைகளுக்கு நிறைய பேர்லாம் கிளி வளர்த்துற ஆசைலாம் இருக்கு, நிறைய பேர் வளர்த்துறாங்களாம், உஷாராயிட்டாங்க நிறைய பேர் இந்த சீசன்னால. ஓஹோ, அனுமதி வாங்கிட்டு அதுவும் ஒரு சில ரக கிளிகள் வளர்க்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. வனத்துறை அதிகாரிகள்ட்ட பேசினா தெரியும். அதேதான், அதுல என்ன நான் மெயின் பண்றேன், இந்த ரெண்டு கிளியோட பேர் என்னன்னு கேட்கணும். என்னது? பிகில் ஏஞ்சலா. பிகில் ஏஞ்சலா, அந்த பிகில் படம் வந்த சோதனை. பிகில் படம் வந்தப்ப வச்சிருக்காரு போல பேரு. என்னடா இந்த ஜிஎஸ்டின்னு பேசிக்கிறாங்களே, என்னடா அது? குஜராத் சர்வீஸ் டாக்ஸுங்கண்ணே. குஜராத் தொழிலதிபர்கள் பேங்க்ல வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணிட்டு அரசு பொதுமக்கள்கிட்ட வரியா வாங்கி அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறாங்களாம். ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி இருக்காரு, பிராண்ட் அம்பாசிட்டரா ஏதோ மளிகை கடை மாதிரி இருக்கு. முடியல அப்படின்றாங்க. ரெண்டாவது தர்ம யுத்தம் துவங்கியுள்ளது ஓபிஎஸ்.
தலை இந்த பார்ட்ல நீங்க ஹீரோவா வில்லனா இல்ல காமெடியனா? எப்பயுமே அவர் என்ன அர்த்தம்? அது அதுதான் அதுதான். செல்போன்ல இருக்கிற ஒரு நாலு ஆப்பை தூக்கிட்டா உருப்பிட்டுருவோமா? அதான் இல்ல, வேற நாலு உருப்பிடாத ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். இதோ வந்துட்டேன். ஈரோடு கிழக்கில் ஒரு கோஷ்டி ஒரு கூட்டணியினர் அதிமுக கூட்டணியர் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடி வாக்கு சேகரிக்கிறாங்க. என்ன ஸ்டெப்பு? ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்டு அடுத்து ரைட்டு. நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அவரை மேட்ச் பண்ண முடியல பாருங்க. என்ன சோதனை பற்றி அவங்க வந்து சோதனை. பட் அந்த மாதிரி ஒரு கோஷ்டி டான்ஸ் ஆடுறாங்க அதிமுக கோஷ்டி, இன்னொரு சைடு வந்து திமுக கோஷ்டி வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, சினிமா படம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அந்த ரியாலிட்டி ஷோ மாதிரியா இருக்குல்ல. தேர்தல் முறையா இருக்கு, இவங்க பண்ற தேர்தல் யுக்தி எல்லாம் பார்த்தா. ஆமா, ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன விருது? ஜோடி நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துடலாம். எந்த ஜோடி, எந்த கூட்டணி நம்பர் ஒன் வரப்போகுதுங்கிறத? ஜோடி நம்பர் ஒன் யாருக்கு கொடுக்க போறீங்க? எடப்பாடியும் ஸ்டாலின் கொடுத்துடலாம். இவங்க ரெண்டு பேரும் ஜோடி இல்ல, அதாவது ஜோடி நம்பர் ஒன் மாதிரி ரியாலிட்டி ஷோ. ஆமா, அதாவது மானாட மயிலாட மாதிரி இந்த ஒரு ஒயிலாட்டம் எல்லாம் ஆடிட்டு இருந்தாருல. இந்த சைடு திமுக கூட்டணி ஜோடியா போட ஆடிக்கிட்டு இருக்காங்க, திமுக கூட்டணியில வந்து பாத்திரங்கள் பரோட்டா போடுறாங்க. ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கிறதுனால ஜோடி நம்பர் ஒன்னா. ஆமா, சிறப்பு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம். ஆமா, அவரை பத்தி கருத்துரை பகுதியில சொல்லுங்க. எவ்வளவு மார்க்குங்கிறத சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ.